அன்புள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஒரு சந்தோஷமும் எனக்கு எம் மேலேயே ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிது. வாழ்க்கையில் என்னை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன அசைவுகள் கூட இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி போஸ்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச நாட்களும் இருந்துச்சு. காலேஜில் ஐவி ட்ரிப் போகும்போது, பசங்கள்லாம் கேங்காக ஊர் சுற்றும் போது, ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன்னு எல்லாத்துக்குமே நான் தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். அப்படி நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, மச்சான் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னால் போதும், அந்த நாள் ஃபுல்லாக என்னை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஏதாவது போஸ்ட் போடணும்னா, மச்சான் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தறியா, நீ தான் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுப்பீல அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்காகவும் எஃபோர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கிட்ட காமிக்கும்போது, மச்சான் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லையில் அவன் கண்ணில் தெரிகிற அந்த ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம்தான் என் வாழ்க்கைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா காலேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் வந்துச்சு. எனக்கே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் பேர் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட கேமரா இதெல்லாம் எதுவுமே இல்லை. பேசிக் மாடலில் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தாங்க இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த காம்படிஷனில் நான் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்காகன்னு. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனுக்கு நான் என் ஃபோனை தாங்க எடுத்துகிட்டு போனேன். டாபிக் சொன்ன உடனே எல்லாருமே நிற்கக்கூட நேரம் இல்லாமல் பரபரப்பாக ஓடிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அங்கே ஒரு தாத்தாவை பார்த்தேன். செடி எல்லாத்துக்கும் தண்ணி விடுறதுக்காக பைப்பை ஆன் பண்ணிட்டு இருந்தார். அவரை சுற்றியும் அழகான ஒரு புல்வெளி இருந்துச்சுங்க. மெதுவாக என் செருப்பை கழட்டி வச்சுட்டு அந்த புல்லு மேலே நடக்க ஆரம்பித்தேன். காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூச ஆரம்பிச்சது. அப்படியே மெதுவாக அந்த புல்வெளி மேலே உட்காந்தேன். அந்த புல்லு மேலே அங்கங்கே அழகாக தெளிச்சு விட்ட முத்து மாதிரி பனித்துளியும் அது மேலே விழுகிற சூரிய வெளிச்சமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த காட்சியை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். ஆனால் அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணலைங்க. கேமரா வச்சுருக்கிற ஒரு பையன்தான் வின் பண்ணான். நான் தோத்ததுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்கும்போது, நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால், இவன் ஏதோ சினிமாவை பார்த்துட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேங்க. எனக்கு பிடிச்ச இந்த ஃபோட்டோகிராஃபியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். நம்முள்ள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், திறமைகள் இருக்கும். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்கள் திறமையை நீங்களே மூடி வச்சிடுறீங்க. உங்கள் கனவுகளை அடையிறதுக்கு முயற்சியே பண்ணாமல் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட, முயற்சி பண்ணி தோற்று போனால் கூட கொஞ்சம் ஆறுதல் ஆகாது இருக்குங்க. அதனால் அதெல்லாம் நினச்சி கவலையே படாதீங்க. உங்கள் கனவுகளை அடையிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்படிக்கு நான் எம் சபரிஷ்.